லைவாக போய் காமிக்கிறேன். பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி செக்ஷனுக்குள்ளே போயிட்டேன். பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி செக்ஷனில் போயிட்டு இப்போ பாஸ்புக் செக்ஷனில் போய் பார்க்குறேன். 3000 இன்ஸ்டன்ட் வைஸில் இப்போ தான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், உடனே வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். டுடே பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மணி அர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது பார்த்திங்க அப்படின்னா ஃபீவின்ல ஒரு சூப்பரான ஒரு கேம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேமில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, எக்கச்சக்கமான மனுஷன் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண மாதிரி இந்த கேம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுது, இந்த கேமில் எப்படி நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி மணி அதிகமாக ஏர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோலையாக டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக்கல் ஃபோர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் ஐக்கனுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி போகிறோம். ஆன்லைன் செட் பண்ணிங்க அப்படின்னா இது போல் நம்ம கொடுக்கக்கூடிய ஏர்னிங் சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்களும் வீடியோஸ் வந்து இன்ஸ்டா வந்து பார்க்கலாம். ஹே கைஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம் வந்து லைவ் வந்து ப்ளே பண்ணி காட்டப்போகிறோம். இப்போ பாருங்கள், ராக்கெட் வந்து எத்தனை மடங்கு வந்து போதும், இது ஒரு ராக்கெட் மாதிரி, அந்த ராக்கெட் வந்து எத்தனை மடங்கு வந்து போதோ, கிராஷ் ஆகாமல் போதோ, அத்தனை மடங்கு நீங்கள் வந்து பெட் பண்ண அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 20 ரூபா நீங்கள் வந்து பெட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள், ராக்கெட் வந்து கிராஷ் ஆகாமல் வந்து போயிட்டே இருக்கு பாருங்கள், மேலே வந்து போயிட்டே இருக்கு. இப்போ 2 மடங்கு, 2.5 மடங்கு, இப்போ 3 மடங்கு, எதில் வந்து கிராஷ் ஆகுதோ அந்த டயத்தில் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நிச்சயம். அது கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு மேலே போகாமல் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பெட் பண்ணி காட்டுறேன். இந்த ரவுண்டில் நான் வந்து பெட் பண்ணியிருக்கேன், 20 ரூபா நான் வந்து பெட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக அந்த ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ எகைன் வந்து பாருங்கள், ராக்கெட் வந்து போகுது. அங்கே ஸ்டாப் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும். இப்போ வந்து 1.38 வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ண என்னோடய ப்ராஃபிட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. நான் மைய ஆர்டர்ஸில் உங்களுக்கு வந்து லைவாக வந்து ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 20 ரூபா பெட் பண்ணேன், 26 ரூபா நான் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டேன், 6 ரூபா நான் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிறேன். இது மாதிரி 100 மடங்கு கூட உங்களுக்கு வந்து ராக்கெட் வந்து கிராஷ் ஆகாமல் போயிட்டு இருக்கும். அப்போனா 100 மடங்கு, 20 × 100 மடங்கு வந்து போட்டு பாருங்கள். இது போல் பாருங்கள், நான் வந்து ஸ்டாப் பண்ணோன்னே எத்தனை மடங்கு வந்து போயிட்டு இருக்குன்னு பாருங்கள், 6 மடங்குகிட்ட போயிருக்கு. 20 × 6 நீங்கள் போட்டு பார்த்தால கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் சான்சஸ் அதிகம் தான். அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. எகைன் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் எகைன் ஒரு கேமு. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிட்டுருக்கு. எகைன் நீங்களே செக் பண்ணி பாருங்கள், லைவாகவே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். செம்மையான ஒரு கேம், சூப்பரான ஒரு கேமு. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க பாருங்கள், 1.39 மடங்குலேயே நான் வந்து இப்போ வந்து இது பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு பாருங்கள் எகைன் வந்து ஒரு 6 ரூபா. இதே போல் நீங்களுமே வந்து எகைன் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான், நல்லா பார்த்தீங்க, ரிஸ்க் ஜாஸ்தி. டக்குன்னு ஒரே மடங்கில் வந்து டக்குன்னு வந்து கிராஷ் ஆகும் சான்சஸ் இருக்குது, அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஆட்டோ ட்ராக்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். கீழே எவ்வளோ பிளேஸ் வந்து அந்த செகண்ட் வந்து விளாண்டுருக்கான் அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதில் யார் யார் அதிக ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதில் யார் லாஸ் ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாப் ஆனது எத்தனை மடங்கு வந்து எக்ஸ் வந்து போயிட்டுருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 மேலே வந்து போயிட்டே இருக்கு பாருங்கள், லைவாக வந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் யார் யார் ஸ்டாப்பாக 22 மடங்கு கிட்டே வந்து போயிருக்கு. 20 × 22 மடங்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ ப்ராஃபிட்னு. இதில் வந்து ஆட்டோ ஸ்டாப், ஆட்டோ செட் ஸ்டாப் ஆப்ஷன் இருக்குது. அதை ஜஸ்ட் வந்து ஒரு மடங்கில் நீங்கள் வந்து ஆட்டோ ஸ்டாப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் 20 ரூபா பெட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு மடங்கோட வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் ஆயிடும், ஒரு மடங்கோட ஸ்டாப் ஆயிடும். அது மாதிரி நீங்கள் வந்து ஆட்டோ செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எகைன் வந்து ஒரு 20 ரூபா நான் வந்து பெட் பண்ணியிருக்கேன். பெட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் லைவாக வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள், 1.35 மடங்கோட நான் வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து எவ்வளோதுன்னு பாருங்கள், 25 ரூபாய்க்கிட்ட எனக்கு வந்து ப்ராஃபிட்டு. பார்க்க எக்கச்சக்கமான மணிஸ் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் லைவாக. உங்களுக்கு வந்து 3 வாட்டி வந்து கேம் ப்ளே பண்ணி காட்டினேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுது, எந்த அப்ளிகேஷனில் ப்ளே பண்ணி அதிகமாக மணி ஏன் பண்ணுறது அப்படி லைவ் வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து இதில் வந்து வித்ட்ரால் பண்ணி காமிச்சிடலாம். வித்ட்ரால் ஆப்ஷனுக்கு போயிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட 3237 ரூபாய் என்கிட்ட இருக்குது, கொடுத்துட்டாங்க. வந்து இன்புட்டில் வந்து 3000 ரூபாய் நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். மினிமம் 31 ரூபாய் இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எக்கச்சக்கமான மணிஸில் இதில் வந்து ஏர்ன் பண்ணி வித்ட்ராலெலாம் பண்ணியிருக்கேன். இப்போ லைவாக வந்து 3000 ரூபாய் வித்ட்ரால் பண்ணிட்டேன். வித்ரால் பண்ணி என்னோடய பேடிஎம் அப்ளிகேஷனில் வந்து லைவாக வந்து போய் காட்டுறவங்களுக்கு வந்து லைவாக போய் காமிக்கிறேன். பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி செக்ஷனுக்குள்ளே போயிட்டேன். பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி செக்ஷனில் போயிட்டு இப்போ பாஸ்புக் செக்ஷனில் போய் பார்க்குறேன். 3000 இன்ஸ்டன்ட் வைஸில் இப்போ தான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், உடனே வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. வேணாலும் எகைன் வந்து என்னோடய பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி உங்களுக்கு வந்து லைவாக வந்து ஷோ பண்ணி காட்டுற பாருங்கள். பேங்க் பேலன்ஸையும் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னா பாருங்கள் லைவாக வந்து 3000 ரூபீஸ். இப்போ தான் ஜஸ்ட் நவ் தான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தேன், இன்ஸ்டன்ட் வைஸில் எனக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இதுக்கான உள்ள சைன் அப் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆப்ஷன் ஜஸ்ட் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் இன்புட் நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸ் வந்து 10 ரூபீஸ் வந்து கொடுப்பாங்க. 10 ரூபீஸ் கொடுத்தப்பறம் நெக்ஸ்ட் ப்ராசஸில் வந்து அந்த டாஸ்க், இதில் டாஸ்க் எக்கச்சக்கமான டாஸ்க்கை நீங்கள் வந்து எடுத்து கூட நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான டாஸ்க் ஆப்ஷன், அதுக்கப்புறம் செக் இன் ஆப்ஷன், இது போல் 7 டேஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து செக் இன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு ஒரு வேரியஸ்னா வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. லாஸ்ட் நாள் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு உள்ள கிஃப்ட் பாக்ஸ் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் டெய்லி லிஃப் ஆஃப் கிவ்வே கூட உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. 5 ரூபீஸ்க்கான கிவ்வே, அப்புறம் 4 ரூபீஸ்க்கான கிவ்வே. டெய்லி ஈவினிங் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து
அப்டேட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிவ் ஆஃபாக வந்து யாராலையுமே வந்து அதிக டைம் வந்து எடுக்க முடியல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டன்ட்டாக எடுக்கிறதுக்கான ஒரு டிக்கை ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லி தரேன். ஜஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வெப்சைட்ல வந்து ஃபஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணால் அந்த எஸ் நோன் கேட்கும். ஜஸ்ட் நோ ஆப்ஷன் கொடுத்துங்க. நோ ஆப்ஷன் கொடுத்து அந்த கெட் இட் நவ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கெட் இட் நவ் கொடுத்து இங்கே லைட்டாக கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஒரு ரெண்டு டைம் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிஃப்ட் அந்த லிஃப் ஆஃப் வந்து டக்குன்னு வந்து கிளைம் ஆயிரும். இப்போ எகைன் வந்து போய் காட்டுறோம், உங்களுக்கு வந்து லைவாக வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ கிளைம் ஆயிடுச்சு அதை நான் வந்து பாருங்க. இப்போ கிளைம் ஆயிடுச்சு எனக்கு. கிளைம் ஆனால் இந்த ஃபினான்ஷியல் ரெக்கார்டில் போய் லைவாக வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். அஞ்சு ரூபா வந்து எனக்கு வந்து கிளைம் ஆயிடுச்சு, இன்ஸ்டா வந்து கிளைம் ஆயிடுச்சு. இதான் வந்து கான்செப்ட். இப்போ எப்படி வந்து இந்த வெப்சைட் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ரீசார்ஜ் ஆப்ஷனை கொடுங்க. ரீசார்ஜ் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா 26 ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 30 ரூபாய் நான் வந்து உங்களுக்கு வந்து லைவாக வந்து ரீசார்ஜ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் வந்து ரீசார்ஜ் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் எதுலேருந்து நாள் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நான் பேடிஎம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணணும் பாருங்கள், அதுக்கான யூபிஐடி வந்து கொடுக்குறாங்க. அந்த யூபிஐடிக்கு நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டை, இங்கே ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டை மணி வந்து சென்ட் பண்ணணும். அதை கொடுத்துட்டு வெளியில் போயிட்டு எகைன் வந்து அதே வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த யூபிஐ கோடு ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடி எடுத்துக்கொண்டு போய் உங்களோட பேடிஎம் யூபிஐ ஐடிக்குள்ளே போயிட்டு அவங்களோட யூபிஐடி வந்து சர்ச் பண்ணி அதுக்கான ப்ராசஸில் நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து அங்கே என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ அதை சேம் அமௌண்ட் வந்து ஜஸ்ட் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அதே யூபிஐடிக்கு ஒரு 30 ரூபாய் வந்து என்ட்ரு பண்ணேன். 30 ரூபாய் வந்து கொடுத்துக்கிறேன். 30 ரூபாய் கொடுத்தேன்னா அதுக்கான யூபிஐடி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குது, அதுக்கான பின்னு என்ட்ரு பண்ண சொல்லுது. நான் வந்து பின்னை என்ட்ரு பண்ணிட்டு பே ஆப்ஷன் கொடுக்குறேன். பே ஆப்ஷன் கொடுத்தோன்னா இன்ஸ்டன்ஸ்லேயே எனக்கு வந்து 30 ரூபீஸ் வந்து இன்ஸ்டன் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் ஆனால் எகைன் வந்து அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னதுக்கு வந்து எடுக்கிறீங்களோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. வெப்சைட்டாக யூஸ் பண்ணலாம், அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். அதில் அப்லோட் ஆப்ஷனில் அதை ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே வந்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து டைம் செகண்ட் வந்து ஓடி இருக்கும். இப்போ ப்ராசஸிங் ஆச்சு, இப்போ வந்து 45 செகண்ட் ஒரு நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு நிமிஷம் ஃபுல்லாக டைம் எடுத்துக்க மாட்டாங்க, அதுக்கு பாதியிலே வந்து உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 54, 53 இது மாதிரி எனக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ லைவாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்க. சிம்பிளான ப்ராசஸ் தான். செம்மையாக நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். எக்கச்சக்கமான மணி சைதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருப்பாருங்க. லைவாக வந்து பாருங்கள் ஒரு 40 இது மாதிரி செகண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ 31 செகண்ட்ஸில் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து 30 ரூபீஸ் வந்து இன்ஸ்டன்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ 487 ரூபாய் என்கிட்ட வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ எகைன் வந்து ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்லேயே போய் செக் பண்ணி காட்டுறேன். 30 ரூபாய்